நான் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கேன், ஒரு நல்ல குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கேன், எனக்கு ஒரு நான் பெரிய தலைவனால் உருவாக்கப்பட்டிருக்கேன், எனக்கு கோடி கனவுகளை அவன் தந்திருக்கான், கோடிகளை தரல கொள்கைகளை தந்திருக்கான், லட்சங்களை தரல உயர்ந்த லட்சியங்களை தந்து என்னை அனுப்பி வைத்தான். அந்த உறுதியோட சிறிதும் சமரசம் இல்லாமல் ஒரு எளிய மகன் சண்டை போடுறேன். இந்த 13-14 வருஷங்கள் நான் இழந்தது வந்து சொல்லி மாளாது, என்னோட வாழ்ந்து வர்றவங்களுக்கு தெரியும். அவ்வளவு அவமானங்கள், ஏச்சு பேச்சுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போராடி கொண்டு போகும்போது நீங்கள் சும்மா எளிதாக வந்து அது இது பண்ணுறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இதெல்லாம் இல்லை வெற்றித்தனமான வேலை. அதெல்லாம் அந்த மரியாதைக்காக, சமூக மரியாதைக்கு, மனித மாண்புக்கு, ஒரு கண்ணியத்திற்கு நம்ம அமைதியாக இருக்கோம். நான் அமைதியாக இருக்கிறதுனாலேயே, என்னுடைய மௌனத்தினாலேயே, அவங்க சொல்கிற அந்த பொம்பளை சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நான் என்ன தெரியுங்களா, கெட்ட ராஸ்கள் வெடிச்சு சிதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு முடியாது, தலை காட்ட முடியாது. நமக்கு வந்து நீங்க பாருங்க, ஏன் செய்தி இப்போ ஓடும், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விஜயலட்சுமி இவர்கள் இப்படி சொல்லிவிட்டாங்க, அது ஒரு செய்தி போடும், இந்த விஜயலட்சுமி அப்படி சொல்லுறாங்க. என்னடா உங்க பிரச்சனை, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இப்ப நான் வந்து காதலிச்சேன், திருமணம் பண்ணேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, ஒரு 15-20 லட்சம் பேராது, 30 லட்சம் பேராது என்னோட போட்டோ எடுத்துப்போம், 13 ஒரு 50 லட்சம் பேராது எடுத்துப்போம். சரி, அந்த போட்டோ ஒன்று வெளியிட வேண்டியதுன்னு, திருமணம் ஆச்சுன்னா சட்டப்படி திருமணமானா பதிவானா எடுத்து போடலாம், இல்லை கோயிலில் முறைப்படி நடந்துச்சு அப்படின்னா கூட அந்த சடங்குப்படி நடந்துச்சுன்னா அதை எடுத்து போடலாம். எதுவுமே இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்தபடியே திருமணம் பண்ணிவிட்டாரு, ஏமாத்தி விட்டு போயிட்டாரு, அப்படி பின்னர் இப்படி பின்னர் சொல்றதெல்லாம் இந்த சமூகம் எப்படி ரசிக்குது? இதை இதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்போ சொன்னான், ஆனால் வேற ஒருத்தனை கட்டிட்டு போயிட்டான்னு நான் அப்படியே போய் சேர்ந்தேன், அவங்களெல்லாம் விட்டு செருப்பு கட்டிட்டு. அது எப்படி ரசிக்க முடியுது உங்களால? ஒரு ஒரு குடும்பம் வச்சு, 2 மகன்களை வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய சொந்தங்களை வச்சு, உலகம் போரா சொந்தங்களை வச்சுட்டு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறந்த ஒருத்தன் மாமச்சின்னு ஒரு பெரிய குடும்பத்தை, ஒரு சமூக மரியாதை சம்பாரிச்சு வச்சிருக்கிறவன போற போக்குல இவன் அவன் இவன் பொறுக்கி அவன் இதெல்லாம் இது என்னது பேசுது? இது நீங்களும் ஊடகங்கள் ஆளு, இது ஒரு செய்தி அவங்களுக்கு, ஆக பெரும் செய்திகளை நான் சொன்னேன். அந்த அந்த செய்தியோட தான் என்ன மோதணும், சமூகத்துக்கு எதுதான் வேணும் பார்க்கணும். நீங்க கக்கூசுக்களே குடியிருப்பீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை குப்பமேட்டில் தான் நான் குடியிருப்பேன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க அசிங்கங்களையே தோண்டி தோண்டி மோந்து பார்ப்பீங்கன்னா அது கேவலம். நீங்க எப்பவுமே என்ன பண்றீங்கன்னா, அறிவார்ந்த தளத்துக்கு மக்களை நகர்த்துறது இல்லை மீடியாக்கள். நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் டிஜிட்டல் பொறணி பேசுறீங்க, கிசுகிசு பேசுறீங்க, அவதூறுகளை பெரிய அறிக்கையா கொண்டு வரீங்க, அதுவே ஆகப்பெரும் செய்தியாக்குறீங்க. இது ஒரு கேவலம். அது அதான் முதல்ல அதை முதல் நிறுத்துங்க, நீங்க அதை நிறுத்துங்க. Thank you.